ஹாய் நீங்கள் வெல்கம் பேக் டு கீதா சமையல். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 கிலோ சிக்கன் பிரியாணி, அதுக்கு வந்து 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 கிலோ பாசுமதி அரிசி, பூண்டு வந்து 100, இஞ்சி 250, தயிர் 1 பேக்கெட்டு, குக்கிங் ஆயில், தேவைக்கான அளவு சால்ட், வெங்காயம் 200 கிராம், தக்காளி அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், பட்டை கிராம்பு, ஏலக்காய். பாஸ்மதி அரிசி ஊறட்டும், அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸாவது ஊறட்டும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம், கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் பேன். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டு வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அப்போதான் பிரியாணி நல்லா இருக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்ல கலர் மாறி வரட்டும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டோடனே புதினாவும் சேர்த்தே போட்டுக்கலாம். புதினாவும் கொத்தமல்லி நல்லா எண்ணெயில வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது காரத்துக்காக இல்லை, இது நல்லா கலர் கொடுக்கும் பிரியாணிக்கு. அடுத்தது அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையோ, அந்த பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கூடவே இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த மசாலாக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகட்டும். இந்த லிட்டை கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். இப்போ 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா நல்லா குக் ஆகிறதுக்காக இப்போ லிட் போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா குக் ஆகட்டும். இப்போ அடுத்த ஸ்டவ்ல வந்து சுடுதண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை வந்து இதில் வந்து போட்டு வேக வச்சு வடிச்சுக்க போகிறோம் ஒரு 80%. இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிட்டு இது ஒரு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். கிட்டே இருக்கு அரிசி, நம்ம இப்போ கொட்டிக்கலாம். இப்போ இந்த அரிசிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கலாம். ரைஸ் வந்து 80% குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து தண்ணி வடிச்சுக்கலாம். சாதத்தை வடிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து தம் போட்டுக்கலாம். ரைஸை வந்து வடித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த கிரேவியில் போட்டு தம் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு 15 to 20 நிமிஷம் தம்மில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு வீட்டுக்கே வந்து நாங்கள் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவோம் பிரியாணி.
நம்பர் வந்து 9940595269 நான் வந்து போடுற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஹோம் டெலிவரி பண்ணுவோம், ஹைஜீனிக்காக இருக்கும், ரொம்ப க்ளீனாக இருக்கும் ஃபுட்டு. தேங்க்யூ வியூவர்ஸ்.